ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுது யூடியூப் சேனல். பொதுவாக நம்ம நர்சரியிலேருந்து ஏதாவது செடி வாங்கிட்டு வந்தோம்னா உடனே அதை நம்ம வீட்டில் இருக்க வேற ஒரு பெரிய தொட்டிக்கு மண் கலவையெல்லாம் போட்டு இமீடியட்டாக மாற்றிடுவோம். நர்சரியில் வாங்குறப்ப அந்த செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பாட்டில் மாற்றி ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செடியெல்லாம் அப்படியே வாடி போய் ஒரு மாதிரி ஆகிடும். நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஏன் அங்கே நல்லா இருந்தது இங்கே வந்தோடனே இப்படி ஆயிடுச்சு அப்படின் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி இன்னும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செடிகளை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ரீபாட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான காரணம் இதுதாங்க. செடிகளுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகங்க. ஏன்னா இதுவரைக்கும் அந்த செடிகள் வந்து வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்துருக்கும். நர்சரியில வந்து நிறைய உரம் கொடுத்துருப்பாங்க, தண்ணி வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம எல்லாரும் அடிக்கடி போய் வர்ற இடமா ஒரு இடமா பார்த்து ஓரமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த செடிகளை போய் பார்த்துட்டு இருங்க. அப்போ தான் நமக்கும் அந்த செடிகளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அப்பப்போ லேசாக தண்ணி தெளிச்சு விட்டு வாடாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு செடிகளோட பேச பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாண்டிங்காக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளோட செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த செடிகள் வந்து நீங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்க்க போறீங்கன்னா எந்த இடத்துல இருக்க போகுதோ ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. முதல்ல நம்மளோட இருக்கட்டும், அதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த செடியை வைக்க போகிறோமோ பக்கத்தில் இருக்க பிளான்ட்ஸோட பழகிற மாதிரி அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு 1 வீக் ஆன பிறகு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த செடியை ரீபாட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி சக்சஸ்ஃபுல்லாக வளருங்க. இது என்னோட அனுபவம், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாட்டிங்கான பாட் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளை நீங்கள் மண் தரையில் வச்சு வளர்க்க போறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மண்ணில் எல்லா வளங்களும் இருக்குது, செடி வந்து தனக்கு தேவையான சத்துக்களை அதிலிருந்து கிரகிச்சுக்கும். ஆனால் நம்ம தொட்டியில் ஒரு செடி வளர்க்குறப்ப நம்ம தொட்டியில் என்ன சத்துக்கள் கொடுக்குறோமோ அதுதான் அந்த செடிக்கு வந்து நல்ல வளர்ச்சியை தரும். அதனால பாட்டிங் மிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தாலே நம்ம செடிகள் ஆரோக்கியமாகவும் பூச்சிகள் தாக்குதல் இல்லாமலும், காய்கறி செடியாக இருந்தால் நல்ல ஈல்டும், பூச்செடியாக இருந்தால் நல்ல கொத்து கொத்தாக பூக்களும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால முதல்ல பாட் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல கோகோ பீட்டை வந்து நல்லா ஊற வச்சு உதுத்துக்கோங்க. முடிஞ்சால் கோகோ பீட்டை உதுத்து விட்டு ஒரு 2-3 நாள் ஆற போட்டுருங்க. நல்ல முதல்ல கோகோ பீட்டை நல்லா கழுவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து கொஞ்ச நாள் காய விட்டுருங்க. திருப்பி இப்போ ஒரு பாட்டுக்கான பாட் மிக்ஸ் அளவு சொல்கிறேன். ஒரு பாண்ட் அளவுக்கு கோகோ பீட்டு உதுத்தது எடுக்கிறீங்கன்னா அதே அளவு மண், அதில் 1/4 பங்கு வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ போடுறது கவுடங், சாண எரு. சாண எரு போடுறப்போ நல்ல காய வச்சு மக்குன எருவாக தான் போடணும். ஈரமாக இருக்க சாணத்தை போட்டக்கூடாது, அந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். இது உரக்கடைகளே கிடைக்குது. இப்போ போடுறது உயிர் உரங்கள், அசோஸ்பைரிலம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா வெரிடியம் எல்லாம் 1 கரண்டி அளவுக்கு போடுங்க. ப்ளஸ் வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி, வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும், நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது 1 பாட் அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன், அந்த பாட் சைஸுக்கு ஏற்ற அளவு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் காட்டுற பாட்டு வந்து வாட்டர் கேன், 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பழைய வாட்டர் கேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து ட்ரைனேஜ் ஹோல் போட்டுக்கோங்க. கீழே எந்த பாட்டு நீங்கள் எடுத்தாலும் ட்ரைனேஜ் ஹோல் மஸ்ட்டு. ஏன்னா நம்ம தண்ணி நிற்கக்கூடாது, நம்ம ஊற்றுற எக்ஸஸ் தண்ணி வெளியே போயிடணும். சைட்லேயும் கொஞ்சம் ஹோல் போட்டுக்கோங்க ப்ரீத்திங்காக. இதை வந்து அந்த பாட்டில் போட்டு அப்படியே செட் ஆகட்டும்னு ஒரு வாரம் அப்படியே வச்சுடுங்க. மண் காயாத அளவுக்கு லேசாக அப்பப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், லேசாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்போது 1 வாரம் கழித்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பாட் மிக்ஸ் செட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒரு புதுசாக ஒரு பாட் எடுத்துட்டு அந்த பாட்டில் கீழே முதல்ல ஒரு லேயர் வெறுமனே கோகோ பீட்டு, பிளெயின் கோகோ பீட் போடுறோம். எதுக்காக கோகோ பீட் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஊற்றுற தண்ணியை வந்து அது கொஞ்சம் கோகோ பீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். சப்போஸ் நம்ம வந்து 2 நாள் தண்ணி ஊற்றலை, வேற வேலையாக வெளியூர் போயிட்டோம்னா கூட அந்த தண்ணி நம்மளுக்கு வந்து ரீட்டைன் ஆகிருக்கும். அடிபாகத்தில் வேர் வந்து காஞ்சு போயிடாமல் அது கொஞ்சம் பார்த்துக்கும்.
கொஞ்சம் கோகோ பீட் போட்டு அதுக்கு அடுத்து ஒரு லேயர் வந்து நம்ம பாட் மிக்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சோம் இல்லையா, எல்லாமே கலந்தது, அதில் ஒரு 2-3 கரண்டி போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட பிளான்ட் எடுத்து அந்த சுற்றி இருக்கிற பிளாக் கலர் பேப்பரை சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள், வேறு எதுவும் டேமேஜ் பண்ணிடாமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே வைக்கிறது வந்து கலர் சேஞ்சிங் ரோஸ் பிளான்ட்டு. இப்போ அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளான்ட் உள்ளே வச்ச பிறகு நம்ம பாட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்க பாட் மிக்ஸை நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்க ஓரளவு பாட் மிக்ஸ் போட்டு அந்த பாட்டு ஃபில் ஆகிற ஸ்டேஜில் நாங்கள் ஏற்கனவே வீட்டில் இருந்த காய்கறி கழிவுகள்லாம் போட்டு கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கம்போஸ்ட்டை தான் இப்போ மேலாக ஒரு கரண்டி போட்டுட்டு திருப்பி பாட் மிக்ஸ் அது மேலே போட்டு ஃபில் பண்ணுறாங்க. செடியோட தண்டு பகுதி ஓரளவு உள்ளே போகிற அளவுக்கு வைக்கணுங்க. நம்ம பாட் மிக்ஸ் போடுறதும் செடி வந்து ஒரு 1/4 பாகம் உள்ளே போகிற மாதிரி பார்த்து வைக்கணும். பிளான்ட் வச்ச பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ஒரு மெத்தட் இருக்குங்க. எப்பயுமே நல்ல மத்தியான வெயிலெல்லாம் போய் செடிகளுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. ஒன்று மார்னிங் 6:30 7 மணிக்குள்ளாரையே வெயில் ஏறுறதுக்குள்ளார தண்ணி ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் வெயில் இறங்கின பிறகு 5:30 மேலே போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். டெய்லி தண்ணி ஊற்றணுமேனு நிறைய ஊற்றுனீங்கன்னா வேர்கள் அழுகி போயிடும், ரொம்ப தண்ணி இருக்கிறதுனால இலைகள் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நமக்கு அந்த மேற்பாகத்தில் இருக்க மண் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் செடிகளை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு ரீபாட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த செடிகள் நல்ல முறையில் வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.